ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஜவுளி கடையில் சாரீ எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான டிப்ஸ் இதை நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சாரீ எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே எந்த மாதிரி சாரீ எடுக்கணுங்கிறத நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபேன்சி பட்டு சாரீ எடுக்கணும்னு நினச்சோம்னா சாரீ வந்து லோ ப்ரைஸாக இருக்கணும், நம்மகிட்ட இல்லாத கலராகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டான டிசைனாகவும் இருக்கணும். அப்புறம் நம்ம ஹைட்டுக்கு தக்கன நம்ம வந்து பார்டரு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கவங்கன்னா பார்டரு, உயரமான பார்டரு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸு, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு பார்டரு வந்து கம்மியான இதுவாக நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நமக்கு சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சாரீயை வந்து ஃபுல்லாக விரித்து காமிக்க சொல்லணும். சாரீ விரித்து பார்த்தோன்னே நம்ம வந்து பார்டரத்தை முக்கியமாக உள்பகுதியில் வந்து நம்ம திருப்பி பார்க்கணும். நிறையா பேர் செய்கிற தப்பு என்னென்னா சாரீ வெளியில் பார்த்து பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம வந்து வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம சாரீ பார்டரோட உள்பகுதியத்தையே நம்ம வந்து பார்த்து பார்டர் ஜருக நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு கையோட ஃபால்ஸு எடுத்துக்கிட்டு. இப்போ சாரீயோட சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன்லாம் நிறையா இருக்கும். அதோடய உள்பகுதியை மொதல் நம்ம திருப்பி பார்க்கணும். அதில் வந்து ஜருக நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம வளையல்லாம் பட்டுச்சுன்னா அது ஜருக பூரா அப்படியே இழுத்து விட்டு பார்க்கவே புடவை டேமேஜ் ஆயிரும். நம்ம கொடியில் காய போட்டாலும் அது கொடியில் அப்படி வேகமாக இழுக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜருக பூரா அப்படியே டேமேஜ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா முந்தியில் வந்து நம்ம குஞ்சை வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயே கடையிலே கட் பண்ணி குஞ்சை முடிஞ்சு வாங்கிட்டு வரணும். நம்ம செய்கிற தவறுன்னா நம்ம சரியாக பார்க்காம அவசரத்தில் வந்து பில் போட்டு வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தனி சார்ஜ் கொடுத்ததே நம்ம வந்து அடுத்த இடத்துல குஞ்சை முடியணும். அதனால் நம்ம வந்து வாங்கையில் இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிறணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம குண்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் சாரீயோட ப்ளவுஸ் வந்து பத்தாது. அப்போ நம்ம கடையிலே பார்த்திங்கன்னா சாரீயை அளந்து பார்த்து நமக்கு ப்ளவுஸ்க்கு போதும்னு சொன்னால் நம்ம அதை வந்து சாரீயில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணிக்கிறலாம். அப்படி பத்தாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கடையிலே, அதே கடையிலே நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வேறு துணி எடுத்துக்கறலாம். அடுத்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் துணி வாங்குறது என்னென்னா நம்ம செய்கிற தவறே இதுதே. புடவையை பார்த்த உடனே அதே கலர்லேயே நம்ம வந்து லைனிங் துணியை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் வீட்டில் வந்து பிரித்து பார்த்தோம்னா முந்தி கலர்லேயே நமக்கு ப்ளவுஸ் துணியும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம புடவை கலரில் எடுத்துட்டோம்னா கலர் மாறி போயிடும். அதனால் நம்ம கடையில் வாங்கும் போதே புடவையை நல்லா பிரித்து பார்த்து அந்த ப்ளவுஸுக்கான துணி என்ன கலரோ அதே கலரில் நம்ம லைனிங் துணியும் வாங்கிட்டு வந்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேலையோட கலர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டோ ஒரு 1/2 மீட்டரோ எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் துணியும் சாரீயோட உடம்பில் உள்ள கலரை சேர்ந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸாக தச்சிடலாம். அதை நம்ம தான் சூஸ் பண்ணி அதுக்கு தக்கன வாங்கிக்கிறணும். நீங்கள் சாரீ வாங்கையிலே உங்களுக்கு தேவையான ப்ளவுஸ்க்கு லைனிங் துணி, டிசைன் துணி, லேஸு, மற்ற டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான ஐட்டம் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி கொண்டுகிட்டு வந்து டெய்லர் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டயத்துக்கு அவங்களும் உடனே தச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எல்லாமே டெய்லர் ஷாப்பில் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கிறீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் நம்மளே முடிஞ்சவரை இது மாதிரி வாங்கி கொடுத்து தச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.